ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 11th பிஸ்னஸ் மேத்தில் கொஸ்டின் நம்பர் 7 எக்ஸசைஸ் 6.1. யூ ஆர் கிவன் த டிமாண்ட் கர்வ் ஆஃப் யர் காமடிட்டி இஸ் கிவன் பை பி ஈக்குவல் டு 50 - x/5. இது வந்து பியோட வேல்யூ கொடுத்துருக்கு. அண்டு ஃபைன் த ரொம்ப ஈஸியான சம் தான். மார்ஜினல் ரெவன்யூ, மார்ஜினல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும் ஃபார் எனி அவுட்புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 25 வர்றப்போ அதோடய வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் மார்ஜினல் ரெவன்யூ எம்ஆர். ஸோ எம்ஆர்னுடைய ஃபார்முலா பி ப்ராக்கெட் 1 - 1/ν(d). வேணால் இங்கே பெருசாக எழுதலாம். ஸோ மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் டு பி ப்ராக்கெட், பி வந்து நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. ஸோ 1 - 1/ν(d). அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ஃபைண்ட் ν(d) வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ν(d)னுடைய ஃபார்முலா ஏற்கனவே பல முறை நம்ம கொஸ்டின் பார்த்துருக்கோம். -p/x (dx/dp). ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து dx/dp வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் தட் பி ஈக்குவல் டு 50 - x/5. ஸோ dx/dp வேணும்னா இதை எக்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எழுதிக்கலாம். அப்போ இந்த 5 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5p ஈக்குவல் டு 50 - x. மைனஸ் எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துரு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50 - 5p. அப்போ dx/dp நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிறது வந்து அந்த நியூமரேட்டருக்கு வரும், இங்கே இருக்கிறது வந்து இந்த டினாமினேட்டருக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ தட் இங்கே என்ன வரும், 50 என்ன ஆயிரும், 0 - 5 ப்ராக்கெட் பியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி மாறி. ஸோ ஈக்குவல் டு -5. த்ரோட் பெயினாக இருக்குது. ஸோ dx/dp வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ஸோ அடுத்தது வந்து ν(d) ஈக்குவல் டு -p/x dx/dp. ஸோ -p-யோட வேல்யூ நம்ம இங்கே என்ன எழுதிக்கிறோம், 50 - x/5 இல்லையா. ஸோ தட்டில் 50 - x/5 தென் இது எக்ஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்குது. dx/dp வந்து -5 இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த இதை வந்து நம்ம மைனஸ் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் எடுக்கணும்னா இந்த இடத்துல x - 15 சொல்லி எழுதிக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அதை நான் கவனிக்கல. அப்போ இந்த இடத்துல இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ 50 - x/x. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிடும். ஸோ இப்போ ν(d) நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எம்ஆரில் சப்ஸ்டிட் பண்ணேன். ஸோ தட் எம்ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா பி ப்ராக்கெட் 1 - 1/ν(d). இப்போ நம்ம ஏற்கனவே ν(d) வந்து 50 - x/x கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1 - ν(d)னா அப்படியே ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கில் இருக்கும் பியோட வேல்யூ, தென் 1 - 1/ν(d)னா x/50 - x. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ பி ப்ராக்கெட் 50 - x, தென் -x/ இங்கே 50 - x. பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்க, 50 - x/5, தென் 50 - ஹியர் யூஆர் ரைட்டிங் 2x. ஸோ 2x/50 - x, இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 50 - 2x/5 இதுதான் வந்து எம்ஆர். இப்போ இந்த எம்ஆரில் நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஸோ யூஆர் ரைட்டிங் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எம்ஆரோட வேல்யூ என்ன, எம்ஆர் ஈக்குவல் டு 50, இது என்ன ஆயிரும், 0 ஆயிருமா, பை 5, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ ஒரு ஆன்சர். அடுத்தது என்ன எழுதிக்கணும், வென் எக்ஸ் ஈக்குவல் டு 25. ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 25 எம்ஆர் ஈக்குவல் டு, இந்த இடத்துல இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம்.
So MR equal to 50 minus, inge 25 substitute pannirappo, enna aayirum 50 aayirum. So the answer for this 0. So MR value equal to 0. So one answer 0, innor answer vandu 10 appdin solli endi.